ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ கர்மமாக இருந்தோம்னா மிக முக்கியமான பத்து அறிகுறிகளை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த பத்து அறிகுறிகள் இருந்ததுன்னா நம்ம ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம் நம்ம கர்ப்பம் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா பீரியட்ஸ் தள்ளி போகிறது உங்களுக்கு இருபத்தெட்டு நாள் பீரியட் சைக்கிளாக இருக்கலாம் முப்பது நாள் இருக்கலாம் முப்பத்தஞ்சு நாள் பீரியட் சைக்கிளாக இருக்கலாம் அப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு அதுவே periods பீரியட்ஸாக இருந்ததுன்னா ஐந்து நாளோ அல்லது பத்து நாள் கழித்து தான் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கணும் அதுவே உங்களுக்கு ரெகுலர் பீரியட்ஸ் ஆகிடுச்சு இப்போ இருபத்தெட்டு நாள் எனக்கு மூணு மாதம் தொடர்ந்து இருபத்தெட்டாவது நாளே பீரியட்ஸ் வந்துருச்சுன்னா நீங்கள் இருபத்தொம்போதாவது நாள் கூட நீங்கள் கார்டு செக் பண்ணி பார்க்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பாத்தோம்னா காலை நிறைய பேருக்கு காலையில வந்து அதிகமான குமட்டலோ வாந்தியோ அதிகமா இருக்கலாம் அல்லது ரொம்ப பண்ணுவாங்க எந்திக்கவே முடியாது படுத்துட்டே இருக்கணும் போல அவங்களுக்கு ரொம்ப அதிகமா தோணும் அவங்க பாடியில அதிகமான ஹார்மோன் சேஞ்சஸ் வந்து உருவாகும் பொழுது அதுவும் இந்த ஹச் சி சி சொல்லுவாங்க இந்த ஹார்மோன் வந்து அதிகமா ஏற்படும் பொழுது நம்மளுக்கு ரொம்ப நம்ம பாடியை வந்து ரொம்ப டயர்டாக்கும் அப்படி எதுக்கு ஆக்குதுன்னா நம்மளோட கரு வந்து வளர்ச்சி அடைகிறதுனால நெக்ஸ்ட் மார்பக மாற்றங்கள் இந்த மார்பக மாற்றங்கள் வந்து இதுக்கு விட இப்ப வந்து ஒரு சிலருக்கு வெயிட்டா கூட ஃபீல் பண்ணுவாங்க ஒரு சிலருக்கு நம்மள அறியாமலே லைட்டா படும் பொழுது வலி கூட அதிகமா ஏற்படும் அப்படி வலி ஏற்பட்டது அதே மாதிரி அவங்கள நிப்புல சுத்தி அந்த கருப்பு நிறம் கூட கொஞ்சம் ரொம்ப அதோட ப பறந்து இருக்கிற மாதிரி தோணும் இதுக்கு முன்னாடி சின்ன சைஸ்ல இருக்கிற மாதிரி தோணும் ஆனா நீங்க கர்ப்பமாக இருந்தீங்கன்னா அதுல கூட லைட்டான மாற்றங்கள் வந்து நீங்க ஃபீல் பண்ணலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி நம்ம வந்து அடிக்கடி வந்து யூரின் போகவே மாட்டோம் கன்சீவ் ஆயிட்டோம் நம்மளுக்கு கரு வளர ஆரம்பிச்சிருச்சுன்னா அடிக்கடி வந்து சிறுநீர் வந்து போவாங்க ஒரு சிலருக்கு வந்து ஆஃப் அன் ஹவருக்கு ஒரு தடவை கூட போவாங்க இல்லை ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை கூட வந்து போவாங்க ஆனா இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி போயிருக்க மாட்டாங்க இப்ப வந்து கரு வந்து நம்மளுக்கு வளர்ச்சி அடையும் பொழுது அதிகமான ஹார்மோன் மாற்றத்தினால கூட இந்த மாதிரி நம்மளுக்கு அடிக்கடி வந்து யூரின் வந்து போறது ரொம்பவே இயல்பான ஒண்ணுதான் நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா பசி இதுக்கு முன்னாடி அதிகமாக பசி எடுக்கவே எடுக்காது ஆனால் இப்போ பார்த்தோன்னா காலையில் எந்திரிச்சதுமே அதிகமாக பசி வந்து ஏற்படும் எதையாவது சாப்பிடணுன்னு எப்போயுமே தோணிக்கிட்டே இருக்கும் நம்மளுக்கு பார்த்தோன்னா இப்போ தான் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் அடுத்து உடனே வந்து பசிக்க ஆரம்பிக்கும் இதுவும் வந்து நம்ம பாடியில் அந்த ஹஜிசியோட ஹார்மோனோட மாற்றத்தினால தான் அதிகமான பசி கூட ஏற்படும் ஒரு சிலருக்கு ரொம்ப அளவுக்கு அதிகமான பசி கூட ஏற்படும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க அதுவும் முதல் மூன்று மாதத்தில் ரொம்ப பெண்கள் அதிகமாக சாப்பிடுவாங்க நெக்ஸ்ட் நம்ம பாத்தோம்னா குமட்டல் வாந்தி இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான வாந்தியோ குமட்டலோ வந்துருக்கவே வந்திருக்காது ஆனால் இப்ப பார்த்தோம்னா அதிகமான வாமிட் ஒரு தண்ணி குடிச்சா கூட அவங்களுக்கு ரொம்ப அடி வயித்துல இருந்து குமட்டிட்டு வர்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு சாப்பிட்டாலோ ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாலோ இதுக்கு முன்னாடி அவங்க வந்து இதை வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஆனால் இப்ப பார்த்தா அந்த இதுவே அவங்களுக்கு பிடிக்காது அந்த ஸ்மெல் கூட பிடிக்காது இதுக்கு முன்னாடி பார்த்தா அதை ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிட்றது எல்லாமே வந்து நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப டயர்ட்னஸ் ஒரு சிலருக்கு வந்து எந்திக்கவே முடியாது ரொம்ப தூங்கிட்டே இருப்பாங்க இல்லை பெட்டை விட்டு வெளியில் வரணும்னே அவங்களுக்கு தோணவே தோணாது ரொம்ப படுத்துக்கிட்டே இருக்கலாம் அப்பதான் வந்து நம்மளுக்கு நல்லா இருக்கு அந்த மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க ஏன்னா நம்ம பா கரு வந்து வளர்ச்சி அடையும் பொழுது நம்ம பாடியவே ரொம்ப டயர்ட் ஆகும் அப்படி ஆக்கும் பொழுது கூட நம்மளுக்கு வந்து எந்திக்கணும் ஏதாவது வேலை செய்யணும் ஏதாவது நம்ம வந்து அடுத்த வேலைகளை பார்க்கணுங்கிற ஒரு உணர்வு கூட நம்மளுக்கு வராது நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா வாசனை திறன் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எல்லாம் ஸ்மெல்லாம் நம்மளால கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது லைட்டா ஏதாவது கிச்சன்ல இருக்கிற ஸ்மெல்லோ தாளிக்கிற ஸ்மெல்லோ அல்லது ஏதாவது வேறு ஏதாவது ஸ்மெல் வந்தால் கூட ஈஸியாக மற்றவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த ஸ்மெல் ரொம்ப அதிகமாக அடிக்கலைன்னு சொல்லிட்டு நம்மளாலேயே ஃபீல் பண்ண முடியும் நார்மலாக ஒரு கிரேவி வச்சாலோ இல்லை ஒரு சாப்பாடு ஸ்மெல்லோ எதுனாலும் கூட அந்த வாசனையே வந்து ஈஸியாக உங்களால் கண்டுபிடிக்க முடியும் நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோன்னா நம்ம பாடி டெம்ப்ரேச்சர் நார்மலாக இருக்கிறத விட ஒரு டிகிரியோ இரண்டு டிகிரியோ மூணு டிகிரி வரைக்குமே இன்க்ரீஸ் ஆகலாம் இது வந்து ஓவலேஷன் டைம்லேயும் நம்மளுக்கு பாடி டெம்ப்ரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அதுக்கும் இதுக்கும் நிறைய நிறைய வித்தியாசங்கள் இருக்கு ஏன்னா இப்போ வந்து ஒரு ஒண்ணுல இருந்து ரெண்டு மூணு டிகிரி கூட இன்க்ரீஸ் ஆகலாம் நம்மளுக்கே நம்மளுக்கு ஃபீவர் அடிக்குங்கிற ஒரு ஃபீல் கூட நம்மளுக்கு வரும் அப்படி பாடி டெம்ப்ரேச்சர் மாறுனா கூட நீங்க கன்சீவா இருக்கீங்கன்னு அர்த்தம் அதுக்காக ரொம்ப ஹை ஃபீவர் ஏற்படுற மாதிரி இருக்காது ரொம்ப லைட்டான ஃபீவர் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் நெக்ஸ்ட் நம்ம பாத்தோம்னா நிறைய பேருக்கு வயிற்று வலி வந்து ஏற்படும் வயிறு குத்துற மாதிரி வயிறு புழுது மாதிரி மாதிரி வயிறு சுருக்கு சுருக்குன்னு குத்துற இந்த மாதிரியான வலிகள் இருக்கும் ஏன்னா இம்ப்ளான்டேஷன் நடக்கும் பொழுதோ ஒரு சிலருக்கு இம்ப்ளான்டேஷன் கரு வந்து நல்லா வளர்ச்சி அடையும் பொழுது பீரியட்ஸ் வலிக்கும் அந்த கரு வளர்ச்சிக்கும் ஏற்படுற வ வலிக்கும் நிறைய வித்தியாசம் தெரியாது இது வந்து நாலுல இருந்து எட்டு வாரங்கள் வரைக்குமே ஒரு சில பெண்களுக்கு வந்து வலி வந்து ஏற்படும் அது ரொம்பவே இயல்பான ஒண்ணுதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க